இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எபிசோடு. ஸோ முதல்ல எடுத்தோன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்னதான அந்த மொட்டை மாரில போய் எதிராக தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் ஐயோன்னு சொல்லிட்டு பதறிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இந்த மழையெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு. அப்புறம் பாட்டுக்கு பாட்டு விளாட ஆரம்பிச்சு. தனித்தனியாக ஒரு பிளாக் டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அது வந்து டீ போடுறதுக்கு கோதை போயிட்டாங்க. ரெண்டு டீமா பிரிஞ்சு மாத்தி மாத்தி பாட்டெல்லாம் பாடி அழகா வந்து பாடிட்டு இருக்கும்போது தமிழ் ஸ்ட்ரக் ஆயிட்டார். ஒரு பாட்டு பாட முடியாம உடனே அவங்க அம்மா வந்து பாடிடுறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாட்டை பாடு ஃபுல்லா அப்படின்னு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த காட்சிகள்லாம் வந்து ஒரே ஹாப்பியா இவங்க கஷ்டத்திலையும் இன்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. துன்பத்திலும் இன்பம்ட்டு. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில பிரியாணிலாம் ஆயிட்டுறாரு எல்லாத்துக்கும். தமிழ் ஏன் அப்படின்னு கேட்டால் அது இதை சரஸ்வதிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறார். கோதைக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுல்லாக பிடிக்காதுல்ல, அதனால் அவங்க வந்து கோவப்பட எதுக்கு வீண் செலவு அப்படின்னா வீண் செலவுலாம் இல்லை, எல்லோரும் சாப்பிட்ற மணால் ஆச்சுல வாங்க உட்காந்து சாப்பிட்லான்னு எல்லாத்தையும் உட்கார சாப்பிட வைக்க, இல்லை உள்ளார போய் தனியாக தமிழ் வேறு சரஸ்வதிக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் காட்சியும் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வராங்க அந்த கார்த்திக்கும் இப்போ இவங்களும் வசுவும் அந்த பாப்பாவுக்கு இந்த மகிழனான தம்பி பேர். ஸோ அவர் வந்து ரேஷஸ்லாம் இருந்தது காரணம் வெளியே படுத்து சூடு தான் அப்படிங்கிறாங்களாம். ஸோ வந்து சூடு இருக்குது அப்படின்ன உடனே அப்போ ஏசி வாங்கி மாட்டேலாம் அப்படின்னு பேச உடனே அதெல்லாம் வேணாம் நான் வேற ஐடியா பண்ணிட்டேங்கிறாரு தமிழ். என்னன்னு அப்புறம் சொல்றேன் நீங்க ரெடியா இருங்கன்ட்டு ஒரு டிராவல்ஸ் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறாரு. ஆனால் ஒயிட் போர்டில் இருக்குது வண்டி. ஸோ கிளம்பி உடனே வந்து வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. எங்கே எங்கே அந்த விஷயமா இந்த விஷயமா பீச்சுக்கு போகிறோமா தேட்டருக்கு போகிறோமான்னு கேட்டால் வாங்கன்னு கூப்பிட்டு போய் இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போ, இந்த வீடை உங்களுக்கு பார்த்தாச்சு, இந்த வீட்டில் தான் வந்து இனிமேல் இருக்கிறோம் அப்படின்ன உடனே உங்கள் கூட தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் தனியாக இருக்க மாட்டோம்னு சொன்னல, எங்களையும் வெளில துரத்துலேயே குடியாக இருக்கீங்கன்னு மாற்றி மாற்றி பேச, இல்லை இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து இங்கே தான் இருக்க போகிறோம்னு சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம கையில் ஒன்றும் மோசமான செலவு இல்லாமலாம் செலவு காசு இல்லாமலாம் இல்லை, நூறு பேரை வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இருக்கு, இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். ஆனாலும் வந்து ஆடம்பர செலவு வேணாம், கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா நாங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டோம், நாங்கள் எங்களுக்கு போதுமா இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் வந்துட்டோம்ல ஒன்றா இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு பாயிண்ட்டே சூப்பரான பாயிண்ட். இதே விஷயத்தை நம்ம பாண்டியன் ஷோ சீரியலுக்கு அப்போ திருப்பி திருப்பி சொன்னோம், உங்கள் கையில் காசு இருக்கு, இப்போ பெருசாக வந்து வந்துட்டீங்க, இன்னமும் ஏன் அந்த ஒன்று கொடுத்த மாதிரி ஒருத்த ரூமில் எல்லாத்து படுத்துறீங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க, லேடிஸையும் கஷ்டப்படுத்துறீங்கலாம் நம்ம கேட்டோம். அப்போ ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை, இதுதான் குடும்பம், குடும்பம்னா கஷ்டப்பட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டனமாக அந்த கதை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாக நம்ம அது போன வாரம் வச்ச ஒரு விமர்சனத்துக்கு டக்குன்னு பார்த்தா இந்த வாரம் அழகாக ஒரு வீட்டை பார்த்து சூப்பராக செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி அந்த வீட்டை பார்த்தா வீடு நல்ல பெரிய வீடு தான், வாடகையும் தெரிஞ்சவர் தான் சொல்லிட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காராம், எப்பயும் கொடுக்குற ரேட்லாம் கொடுத்துருக்காராம், முடிஞ்சால் வந்து இந்த வீட்டை கூட நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடை ஒவ்வொரு ரூமாக பார்த்து ரசிக்க நம்பிக்கை வந்து மாடியில் ஒரு ரூம் கட்ட போகிறோம் நம்ம குட்டியா அப்படிங்கிறாங்க. வாடகை வீட்டில் ரூம் கட்ட அளவு பண்ணுறாங்களா தான் தெரியல. ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம ரூம் கட்டி நீ வந்து உன் கல்யாணம் நல்லா இருக்கணும்ல, நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானான்னு பேச, வீட்டில் எங்கே ஃபோட்டோலாம் மாட்டான், அங்கே ஃபோட்டோலாம் கழட்டிட்டாங்க, இங்கே எங்கே ஃபோட்டோலாம் மாட்டதுன்னு பேசணுன்னு நம்ம பையன் சம்பாத்தியம் தான் வாழ்றது நல்லா தானேங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறதோட முடியுது இன்றைக்கி எபிசோட்ஸோ.